வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலும் ஸ்ட்ராபெரி பழங்களும் வச்சு இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஈஸி, நம்ம க்ரீம் எதுவுமே தேவையில்லை. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஊற்றிட்டு பால் நல்லா கொதித்து 500 ml பாலாக நமக்கு வத்த வைக்கணும் நல்லா. அதுபோக நம்ம வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி பழங்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து நம்ம க்ரீம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பால் மட்டும் வச்சு சூப்பராக நல்லா க்ரீமியாக நம்ம ஒரு ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லா பால் கொதிக்கட்டும். 1/4 வசி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1/4 கப் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு இனிப்பு கூட தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம், கூட இதோட அதிகமாக போட்டுற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 500 ml பாலாக வத்தட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ராபெரி பழங்களை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 15 பழம் இன்றைக்கி நான் வெட்டி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதெல்லாமே எடுத்துடலாம், என் பொண்ணு தான் எடுத்து வைக்கிறேன். அதே அவள் கடிச்சு கடிச்சு காட்டுறா. சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்தது, கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, ஆனால் டேஸ்ட் சூப்பராக வித்தியாசமாக இருந்தது. இதை கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்ல பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. ஸ்ட்ராபெரியில் என்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது. குடல் சம்மந்தமான எல்லா நோய்களையும் இது தீர்க்கும். இது சாப்பிட்றதுனால இருதய நோய், புற்று நோய், எலும்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் தடுக்க முடியும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு, கலர் சூப்பராக இருக்குது. இது நல்லா ஒரு அரிப்பில் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதில் ஏதாவது அரைக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அதில் வடிகட்டிலே தங்கிடும். வடிகட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரெடி பண்ணும்போதே சைட்லேயே நம்ம பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாதியை நமக்கு குறைஞ்சிச்சு, நல்லா திக்காகவும் இருக்குது பால். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். நல்லா ஆறிச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா இன்னும் நமக்கு ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். 1 தடவை பிளெண்ட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம பாலை நல்லா நம்ம வற்ற வச்சுருக்கோம். அதுக்காக நான் 2-3 தடவை பிளெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 1 தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் 1/2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வச்சாலே போதும். இப்போ இந்த கலரை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 2 டிராப்ஸ் சேர்க்குறேன். கலர் சேர்க்காமே பண்ணலாம், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன். நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இதை நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் செட் ஆகிறதுக்கு வைக்கலாம். நல்லா விழும்போதே நல்லா க்ரீமியாக இருக்குது, ஐஸ்கிரீம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு கவர் வச்சு மூடி நல்லா அதை மூடிடலாம். இது ஃப்ரீசரில் நம்ம 6 to 8 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு 6 மணி நேரம் நான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவே நல்லா செட் ஆயிருக்கு. கலர் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இது நம்ம எவ்வளோ க்ரீமியா இருக்குங்கிறத நான் பார்க்கலாம். எவ்வளோ ஒரு க்ரீமியா இருக்கு. நம்ம வெறும் பாலும் ஜீனி மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அது போக ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சு வெறும் பாலும் ஜீனியை வச்சே செய்யலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. என் பொண்ணு தான் டெக்கரேட் பண்ணால் ஸ்ட்ராபெரியை வச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். பாருங்க, எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா க்ரீமியாக பார்க்குறதுக்கே தெரியுது க்ரீமியாக இருக்கிறது. சாப்பிடும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி பழங்களோட டேஸ்ட் அப்படி நல்லா வந்தது, சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.